விபரீதமாகி வரும் விவாகரத்து கொண்டாட்டங்கள். 70 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து பயத்த காயமடைந்த நபர். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்லா ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவாகரத்தை கொண்டாடுவதற்காக பஞ்சி ஜம்பிங்க்கு சென்ற ஒருவர் கயிறு அறுந்ததால் 70 அடி உயரத்தில் இருந்து விழுந்து கழுத்தில் பலத்த காயங்களுடன் திரும்பினார். ரஃபேல் டோஸ் சான்ட்ரோஸ் என்ற 22 வயதான இளைஞர் இந்த ஆண்டு பிப்ரவரி 17 பிரிட்ஜ் ஸ்விங்கிங் பங்கேற்பதற்காக பிரேசிலில் உள்ள கேம்போ மாக்கோவுக்கு சென்றுள்ளார். அப்போது கயிறு அறிந்ததால் காயங்களுடன் திரும்பியிருக்கிறார். விபத்திலிருந்து தப்பிய ரஃபேல், நான் எப்போதும் மிகவும் அமைதியான நபராக இருப்பேன், ஆனால் சமீபத்தில் நிலைமை மாறிவிட்டது என்று ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அன்றைய தினம் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தேன். விவாகரத்திற்கு பிறகு நான் எல்லா வகையிலும் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பினேன். நிறைய ஸ்கே கிரேசியான விஷயங்களை செய்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையின் மதிப்பு அப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது என்று அவர் கூறியிருக்கிறார். கயிறு அருந்து தண்ணீரில் மூழ்கிய நிலையில் அவரை சூழ்ந்து கொண்ட ஒரு கூட்டம் அவரை நகர வேண்டாம் என்றும் உதவி செய்ய ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறியிருந்தனர். விழுந்ததும் நான் எழுந்து நிற்க முயற்சித்தேன். மிகவும் அதிகமான வலியை உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் இதைவிட மோசமான வலியை நான் உணர்ந்ததில்லை என்று ரஃபேல் கீழே குதித்து உயிர் பிழைத்ததற்காக நன்றியுடன் இருப்பதாக கூறியிருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையை வலியிலிருந்து தான் உணர தொடங்குகிறீர்கள். எல்லாவற்றிலும் நன்றியும் இருக்க வேண்டும். நான் முன்பு இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. என் வாழ்க்கையை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. நான் உயிருடன் இருப்பதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று மிகவும் உருக்கமாக அவர் பதிவிட்டிருக்கிறார். தற்போது இருக்கும் காலங்களில் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் எந்த மாதிரியான விளைவை விளைவிக்கிறது என்று இது போன்ற உதாரணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மறக்காம ஏப்லா ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.